கேள்வி எண் 1001. கிறிஸ்தவர்கள் வரதட்சணை வாங்குவது சரியா பிழையா? வேத ஆதாரத்துடன் விளக்கவும். பதில்: வேதாகமத்தின் உதாரணமோ மாப்பிள்ளை வீட்டாரே பெண் வீட்டாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பார்ப்பது போல பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுப்பதல்ல, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 34:12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இன்னொரு வசனத்தையும் நான் சொல்கிறேன். யாத்ராகமம் 22:17. அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. மாப்பிள்ளை வீட்டார்தான் பெண்ணுக்கு பணம் கொடுத்து பெண்ணை கொள்வதாக நாம் வேதாகமத்தில் பார்க்கணும். நாம் கண்டுகொண்டிருக்கும் தலைமுறையிலோ பெண் வீட்டார் பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து நகையையும் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவது மாப்பிள்ளைக்கு ஜாக்பாட்டு. வேதத்தில் இந்த முறை இல்லை. ராஜாவாகிய சவுல் தன் மகளை தாவீதிற்கு மனம் முடிக்க கேட்ட வரதட்சணை பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்கள். 1 Samuel 18:25. அதாவது பெண்ணை கொடுக்கிற தகப்பன் மாப்பிள்ளை இடத்திலே அவர் வெகுமதியை கேட்கிறார். போய் இப்ப 100 பெலிஸ்தியர்களை கொன்று அவர்களுடைய நுனித்தோலை கொண்டு வா என்று. 1 Samuel 18:25. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாயிருந்தது. யாக்கோபு மனைவியை பெற்றுக்கொள்ள 7 வருஷம் வேலை செய்து கடன் அடைக்க வேண்டியதா இருந்தது. ஆதியாகமம் 29:20. அதாவது மாப்பிள்ளை சைடுல இருந்துதான் பெண்ணுக்கு வேலை வந்தது. அடுத்தது, விதவையை அதாவது கைம்பெண்ணை திருமணம் செய்வதானாலும் கணவனே தன் மனைவியை விலை கொடுத்து வாங்கினார் என்று ரூத் 4:10 பார்க்கிறோம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஓசியா புத்தகம் 12:12 நாம் அதை பார்க்க முடியும். மகளின் சந்தோஷத்திற்காக வாழ்க்கைக்காக ஒரு தாதி பெண்ணை பெண்ணின் தகப்பனார் மனமுவந்து கொடுப்பதும் நடந்திருக்கிறது. ஆதியாகமம் 29:24-29 மணப்பெண் தன் தகப்பினிடம் உரிமையோடு தன் வாழ்க்கைக்கென்று கேட்டு பெற்றுக்கொண்டதும் வேதத்தில் காண முடியும். யோசுவா 15:17-19. நாங்கள் கேட்டு பழக்கம் இல்லை. எங்கள் முதல் மருமகள் 50 பவுன் மற்றும் 25 லட்சம் பணத்துடன் எங்கள் வீட்டில் நுழைந்தாள் என்றோ, நாங்கள் எங்கள் மகளுக்கு இவ்வளவு செய்து அனுப்பினோம், மற்றபடி நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைக்கு மனமுவந்து எதை செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சர்வ நடிப்போடு லாபகமாக தங்கள் எதிர்பார்ப்பை சொல்லிவிடும் சாதுரியம் சகல அங்கீகாரத்துடனும் பரவி கிடக்கும் கொள்ளை வியாபாரம். மேலும் வரதட்சணை கை மாறும்போது பெண் வீட்டார் தங்கள் ஊழியரை அழைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்க சொல்வது கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்கிறவர்கள். இலங்கையில் இஸ்லாமிய தமிழர்கள் பெரும்பாலும் பெண் வீட்டார் நகை பணம் முதலியவற்றை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து மனம் முடித்து மாப்பிள்ளையை தங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் உண்டு. அரேபிய இஸ்லாமியர்கள் இன்றும் மாப்பிள்ளை வீட்டாரே சகல செலவையும் பெண்ணின் தகப்பனுக்கு கொடுத்து, அதாவது விலையாக கொடுத்து, பெண்ணை விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டிற்கு அழைத்து வந்து குடும்பத்தை துவங்க வேண்டும். அது இன்றைக்கும் அரபு நாடுகளிலே உள்ள பழக்கம். தமிழ்நாட்டில் வரதட்சணை என்பது கொள்ளையோ கொள்ளை, அது சட்ட விரோதம். போதாக்குறைக்கு மணப்பெண்ணை பேசி முடிப்பதில் ஊழியர்களே ஆர்வத்துடன் இரு குடும்பத்தாருக்கும் இடையே பண பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டு பேரம் பேசி பெருந்தொகையை நிர்ணயித்து அதில் இரு வீட்டாரிடமிருந்தும் அதுக்கு பேர் காணிக்கை அப்படின்னு சொல்லி
கமிஷனையும் வாங்கும் மிக கேவலமான தொழிலில் ஈடுபட்டிருப்பது இக்காலங்களில் என் காதுகளில் விழுந்த மிக துக்ககரமான செய்திகளில் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வாழ்க்கையிலும் பிரசங்க பீடத்திலும் இருக்கிறவர்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்ற பிரதிக்ஞையை எடுக்க வேண்டும். மனவாளனாகிய கிறிஸ்து தானே தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து மணப்பெண்ணாகிய நம்மை இலவசமாக வாங்கியிருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். எபேசியர் 5:27. கர்த்தருடைய ஊழியர் நெடி ஜோயல் செல்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.